ஹாய் மக்களே, டைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டதில் வந்து எங்களுக்கு இந்த 4 மந்த்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு யூடியூபோட இன்கம் வந்திருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து கிவ் அவே, அதாவது சரி ஹாஃப் வந்து எங்களுக்கும், இன்னொரு எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கே வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ், உங்களோட நாங்கள் எஃபர்ட் போட்டோம், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது இது கரெக்டாக கஷ்டப்படுறவங்களுக்கு போய் கொடுக்கலாம். அது ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போயே இந்த இது நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதாலே வந்திருக்கீங்க, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தானே வந்திருக்கீங்க. யாருமே வந்து நல்லா சம்பாதிச்ச நல்லா வந்துட்டு இருந்த இடத்துல வந்து விட்டுட்டு வரமாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம். இப்போலாம் மக்கள் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் யூடியூப் இன்கம் வந்தோடனே மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, சொல்லுங்கள் பாப்பா டிஸ்டர்பன்ஸ் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்காக தான். அதாவது ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணுறப்ப மக்கள் வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு 10 பேர் 15 பேர் அது கேட்பீங்க, இப்போ சுத்தமாக முடியல இந்த மாதிரி எங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இந்த டைம்லேருந்து சரி சூப்பராக இதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு எஸ்பிஐ பிஓவும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த டைம் இதை நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். என்ன அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஒரு எங்களால் முடிஞ்சது எவ்வளோ பேருக்குனே முடியும் நம்மளுக்கு அந்த மக்களே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 1 கோடி எவ்வளோ வந்துச்சு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு நாங்கள் சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அங்கே ஒரு பின் அனுப்புவாங்க யூஎஸ்லேருந்து, அந்த பின்னை போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒரு டாக்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் பார்ப்பாங்க, எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க அக்கௌண்ட் நம்பர்லாம். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வெரிஃபை ஆகலை, திருப்பி வந்து நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அங்கேருந்து 1 மாதம் ஆகும், செகண்ட் டைம் வந்து ஒரு பின் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் அது ஆச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஸோ டாலர் வந்து இந்த 4 மந்த்தில் நாங்கள் ஏன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 42,000 ஒரு 490 something டாலர் மக்களே, ஐ எம் நாட் ஷோர் டாலர் தெரியல எனக்கு. இப்போ இந்தியன் இன்கம்ல கரெக்டாக வந்து இந்த 4 மந்த்தில் 42,000 மட்டும் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப்ல வந்து இவ்வளோ நாங்கள் வீடியோ எவ்வளோ வீடியோ போட்டுருக்கோம். ஆனால் நேற்றோட அதாவது 1000 வீடியோ முடிச்சிருக்கோம், 1000 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், 4 மாதத்தில் 1000 வீடியோன்றது ஒரு அளவுக்கு பெரிய விஷயம் தான். ஸோ முடிச்சிருக்கோம் மக்கள், இதிலே பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்பில் கிளாஸ் இருந்தாலும் நம்ம இதுலையும் வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம், யூடியூப்லையும் கிளாஸ் சூப்பராக போயிட்டு தான் இருக்கு. நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கான விஷயம் தான், அதை சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்னு. ஸோ இந்த 42,000 வந்து 21,000 வந்து எங்களுக்கு எடுத்துக்க போகிறோம், இன்னொரு 21,000 வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வீடியோ கோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், அது மேக்ஸிமம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு. மாக் டெஸ்ட் நம்மளோட ஆப்பில் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராடக்ட், அதனால நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஸ்பெஷலாக இருக்கணும். உண்மையிலே வந்து டைம் மக்கள் வந்து நிறைய பேர் மேம் கேட்பாங்க, சார் மேம் எனக்கு மேம் எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை, வேண்டே கேட்பாங்க, மனசு கேட்காது, ரீனா மேம் போட்டுருவாங்க நான் போட்டுருவேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டோம் அப்படின்னா அப்பா எப்படி வேணாம் அது உங்களே புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம் கேட்டீங்கன்னா கரெக்டான போய் சேரணும், கரெக்டான மக்களுக்கு வந்து போய் சேரணும். இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, டபுள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பிடபிள்யூ கார்டு வச்சிருப்பாங்க. அதாவது லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க அமௌண்ட் கேட்டப்பா அவங்க சொன்னப்ப எனக்கே சாக்காச்சு, வருஷத்துல அவங்க 2 எக்ஸாம் தான் அப்ளை பண்ணுவாங்களா, ஐபிபிஎஸ் கிளக்கு எஸ்பிஐ கிளக்கு, ஏன்னா மத்ததுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க காசு இல்லை, அவங்க பொண்ணு தான் வீட்டில் இருந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ நமக்கு அந்த ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால இதுக்காகவே நம்ம அடுத்தடுத்து பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே மக்கள் நாங்கள் வந்து இந்த வீடியோ கோர்ஸ்க்கு அந்த 4 டபுள் 3 டபுள் அதிகபட்சம் அந்த 7 டபுள் வைக்கிறது அதுக்காண்டி தான். எங்களுக்கு வந்து ரொம்ப அக்கியம் கூட நீங்க வேற மக்கள் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் போட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா எதுவுமே டெக்னிக்கல் எல்லாம் நமக்கிட்ட இல்லை. இந்த நேற்று மட்டும் இந்த 4 டபுள் 9 பேக்கேஜ் நம்ம 3 டபுள் 9 கொண்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் கணிசனாக அவங்க பேசியிருக்காங்க, பிகாஸ் இது நம்ம கையில் இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எதுனா இருக்கிறதுல கம்மியாக, அவங்க வந்து எதுக்கு நம்மள ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒத்துக்கிறாங்களோ அப்படி. ஏன்னா இந்த நாங்கள் இந்த ஃபீல்டு நாங்கள் வரதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு யூடியூப்ல நான் ஃபஸ்ட் 2018 ஒரு சேனல் வீடியோஸ் போட்டுக்கலாம், எங்கள் எந்த ஒரு இன்கமும் வரல பெருசாக, நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பேருக்கு தெரியுமா, இவ்வளோ தூரம் கணிசார் அறியாமல் இப்படி சொல்கிற அளவு நம்ம ஆகுமா, எதுவுமே தெரியாது. சும்மா வீடியோ எல்லாமே எல்லா யூடியூபர் இப்படி தான் வந்துருப்பாங்க, சும்மா வீடியோ போடுவாங்க பார்த்துட்டே இருப்பாங்க எவ்வளோ வியூஸ் போகுது, அவங்களுக்கு 100 வியூஸ் வந்தால் கூட பெரிய விஷயமா இருப்பாங்க, 1000 வியூஸ் வருது, அதுக்கப்புறம் 10,000 வியூஸ் போகுது, அது ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயமா, அதில் வந்து யூடியூப்ல இன்கம் வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம். லைஃப்ல தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் யூடியூப் இன்கமே எடுக்கிறோம் மக்களே, ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் வந்து யூடியூப் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம். அப்படி கேட்கல என்ன சார் அப்போ இவ்வளோ ஏர்ன் பண்ணாமல் இருக்கீங்க, பாருங்க பின்னாடி ஒரு கார் இருக்கு இல்லையா, இது நம்ம யூடியூப் வந்ததுனால. ஸோ பார்த்தீங்களா மக்களே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கோர்ஸ் நீங்கள் கொடுக்குறது, இந்த மாக் டெஸ்ட் அடிக்கடி சொல்கிற இந்த யூஸ் கோடு கேஆர் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் லோனாக கேஆர்டன் யூஸ் பண்ணுங்கள், இதுலேருந்துலாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வருது மக்களே. அதுக்கு ஒரே இந்த 10 லட்சம் கார் வாங்கிட்டு எல்லாமே இஎம்ஐயில் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்டடியாக நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறோன்னு இல்லை, ரொம்ப சம்பாதிச்சோன்னு இல்லை. ஸோ லைஃபை ரன் பண்ணுற வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை மக்கள், யூடியூப் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு இதை வந்து கொடுக்கணும், முக்கியமாக எக்ஸாம் ஃபீஸுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னா. ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக ஒரு 10-15 பேராவது அப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக வழியில். இப்போ நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து அவங்க கேட்குறாங்கன்னா வேறு சோர்ஸே அவங்க பார்த்துட்டு வழி இல்லாமல் தான் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்காகவே நம்ம தனியாக ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் முன்னாடி டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், இது வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை தான்ப்பா, ஆனால் வந்து இதை நாங்கள் அடுத்தடுத்து வந்து இன்னும் பெரிய லெவலில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இன்கம் 42
2000 வந்து உங்களுக்கு ஒரு 21,000 உங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த 21,000 மேக்ஸிமம் எவ்வளோ பேருக்கு எங்களால் முடியுமோ ஸோ அவ்வளோ பேருக்கு எஸ்பிஐ பிஓக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஜிபே பண்ணுவோம். கனி ஸ்ரீநாள் லாஜிக்ஸ் @gmail.com பண்ணுங்கள், இப்போ இருந்தே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வரைக்கும் தாராளமாக பண்ணலாம்னு. அதாவது உங்கள் சைடும் நீங்கள் இன்னும் யோசித்துக்கோங்க, என்னால் சுத்தமாக முடியலை, ஒரு வேளை சிங்கிள் பேரண்ட் இருக்கு, இல்லை எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா இது நான் கரெக்டானவங்களுக்கும் நம்மளுக்கு போய் சேரணும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து சும்மா நான் எக்ஸாம் போய் அப்ளை பண்ணுறேன், சும்மா போய் ஒரு அட்டெம்ட்டுக்காக எழுதுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க குறைச்சிக்கோங்க. நான் உண்மையிலே ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னால் முடியாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 25 மெம்பர்ஸ் கிட்ட தான் நம்மளால் கொடுக்க முடியும் இப்போதைக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அனுப்புகிறேன்றதை விட இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதிலிருந்து நாங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டும் நாங்கள் போட்டுரும் யார் யாருக்கு மக்கள் இந்த டெஸ்ட்டு வச்சு பண்ணுறது அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிலாம் பண்ண நல்லாயிருக்கு. அப்படி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணி அவங்க கூட மேபி கரெக்டாக நம்ம இது பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்களே உங்களுக்கு தெரியுங்களே மனசாட்சி படி யாருக்கு போய் சேரணும்னு, யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்றைக்கி அனுப்புகிற எல்லாத்துக்குமே கரெக்டாக ஜிபிஆர் ஃபோன்பே எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பாய் பாய். இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பார்க்க சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் கரெக்டாக போய் சேரணும்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் மக்களே. அதே மாதிரி நம்ம மண்டேலேருந்து நமக்கு நியூவாக ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த ஷெடியூலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம யூடியூப்லேயும் சரி நம்ம ஆப்லேயும் சரி. நான் எப்பவுமே சொல்கிறது தான், யூடியூப்லேயும் சரி ஆப்லேயும் சரி நம்ம வீடியோ கோர்ஸ் போகுது, யூடியூப்பில் டெய்லி கிளாஸஸ் போகுது. ஆனால் ரெண்டு மக்களுமே நமக்கு ஒன்று தான், காசுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லித்தரது, யூடியூப்பில் ஒரு மாதிரி சொல்லி அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ஒன்று தான், பட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டாடா பை, சி யூ. இதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். கனி ஸ்ரீனா லாஜிக்ஸ்க்கு மெயில் பண்ணுங்கள் நீங்கள், அதாவது யூஸ் பண்ணிக்கோங்க மீன்ஸ் டெய்லியுமே யூடியூப்லேயும் பாருங்கள், நம்ம ஆப்லேயும் லைவ் போச்சு அப்படின்னா பாருங்கள். எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். காலைல ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ, நடுவில் மோட்டிவேஷன் வீடியோ, ஃபுல் டைம் எங்கேஜாக இருக்குது சண்டே தவிர. அப்பா என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கா மக்களே. சரி மக்களே, தேங்க்ஸ், பை பை.